லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் பார்வையாளர் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்களுடன் தான் உரையாடலை நிகழ்த்த இருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். கடந்த முறை நம்ம நேர்காணல்ல நீங்க பரபரப்பா நிறைய தகவல்களை நம்ம சேனலுக்கு வெளியிட்டீங்க. அதிமுக பாஜக சசிகலா ஒரு ஒன்றிணைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான வேலையை நடுவணரசே அந்த மத்தியஸ்த பண்ண போறாங்க, அவங்களாத பிரிச்சு வச்சாங்க, அவங்களே சேர்த்து வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நடக்கின்ற இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் ஒருங்கிணைவு, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை அவங்க எல்லாருமே ஏற்றுக்கொண்டது, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நீங்க சொன்னதுக்கான அடுத்த கட்டம் எந்த நகர்வும் தென்படலையே? எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்கன்னு நீங்க எதை சொன்னீங்கன்னு தெரியல, ஆனால் நான் முதல் கட்டமா அதிமுக எல்லாரும் ஏத்துக்கிட்டதா புரிஞ்சுக்கிட்டு நான் அந்த பதில சொல்லிடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரம் தன்னிடம் இருக்கிற போதே, தன் மீதான பயமும் மரியாதையும் நீடிக்கிற போதே தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வச்சிருந்தா அவ்வளவு அவசரம் காட்டினார் எடப்பாடியும் அவருடைய ஆதரவாளர்களும். அது மாதிரி வழிகாட்டல் குழு அமைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த எடப்பாடி, இறங்கி வந்தார். முதலமைச்சர் வேட்பாளரை இப்ப அறிவிக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்ன ஓபிஎஸ்ம் இறங்கி வந்தார். நம்மளுடைய எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக அல்ல எதிர்பார்ப்புகளில் ஒன்றாக இருந்த அந்த சமாதானம் இரண்டு பேரும் இறங்கி வந்ததுனால சுமூகமா வந்தது தற்காலிகமாக. ஏன் நான் தற்காலிகம் சொல்றேன்னா, ஓபிஎஸ்க்கு இருக்கிற ஆப்ஷன், நான் சொன்னேன் நீதி கேட்டு நெடும்பயணம் போகலாம் டெல்லியில போய் முறையிடலாம்னு சொன்னேன், அதற்கான சூழல்கள் இல்ல, சசிகலாவுடைய வருகை ஜனவரி வரைக்கும் தள்ளி போகுது, வழிகாட்டுதல் குழு அமைத்தாலாவது அந்த டைம் நம்ம கொஞ்சம் வாங்கலாம், கொஞ்சம் நேரத்தை கடத்தலாம் நினைச்சிருந்திருப்பார். ஆனால் அந்த வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டன்றே முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு ஓபிஎஸ் உடைய அந்த வழியும் கூட அடைக்கப்பட்டு விட்டது. சோ ஓபிஎஸ்க்கு வேற வழி இல்லை. சரி, நம்பகத்தன்மையோடு இதை எடுத்துக்கலாமா? ஏப்ரல் மே மாதங்களில் தேர்தல் காலத்தை சந்திக்கிற போதும் இதே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளரா, இன்னொரு வேலையில ஏறிக்கிட்டு ஓபிஎஸ் அவருக்காக ஓட்டு கேட்டு போவாரான்ற அந்த காட்சியை யோசிச்சு பார்த்தோம்னா 100% நம்பிக்கை எனக்கு இல்ல, அதிமுக தொண்டர்களுக்கு இன்னும் வந்திருக்காது. காரணம் என்னன்னா, இதே ஓபிஎஸ் தான் இதே தலைமை கழகத்துல வச்சு சசிகலாவை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழித்தவர் அவர்தான். அடுத்த 5வது நாள் 6வது நாள் போய் தர்ம யுத்தத்தை தொடங்கினார். இப்ப அதே மாதிரி செய்வாருன்னு நான் சொல்ல வரல. ஓபிஎஸ் உடைய கடந்த கால வரலாறு, அவருடைய குணாதிசயம் அப்படி இருக்கிற போது தேர்தலை சந்தித்து நாமினேஷனை ஃபைல் பண்ணி 120 MLAக்கள் வெற்றி இலக்கா வச்சு 150 பேரை தேர்ந்தெடுத்து அது ஓபிஎஸ் உடைய கையெழுத்தும் இபிஎஸ் உடைய கையெழுத்தும் அந்த வேட்பாளருடைய ஃபார்ம்ல ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் எடப்பாடிக்கு ஓபிஎஸ் ஒரு திரட்டா தான் இருப்பார். அவர் ஒரு தர்ம யுத்தம் நடத்திய ஓபிஎஸ் சியாம் சார் சொன்ன மாதிரி ஒரு மர்ம யுத்தத்தை மறைமுகமாக நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது என்ன மாதிரி நமக்கு தெரியாது. ஒண்ணு, பிஜேபி எல்லோருடைய சம்மதம் நீங்க அடுத்த கட்டத்தை எடுத்து பார்த்தா கூட்டணி கட்சி தோழமை கட்சியினுடைய சம்மதம், குறிப்பாக மத்தியில் ஆளுகிற ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அதிமுகவின் அரசியல் முடிவுகள் அத்தனையிலையும் மறைமுகமாக ஆதிக்கத்தை செலுத்திய பிஜேபியினுடைய சம்மதம் இருந்திருக்குமா அப்படின்னா இல்லைங்கிறதா என்னுடைய பார்வை. அதனாலதான் அக்டோபர் 7வது தேதி 10 மணிக்கு தலைமை கழகத்துல அறிவிக்கிறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவனிச்சது, அதை யாருமே மறுக்க முடியாது. அது அதிமுக உள் விவகாரம் தான் என்றாலும் கூட அதிமுக யாரை முதலமைச்சர் வேட்பாளர் நியமிக்கணுங்கிறது இன்னைக்கு அந்த கட்சியுடைய உள் விவகாரம் தான். ஆனால் தோழமை தொடர்கிறது என்று சொல்கிற தமிழ்நாடு பிஜேபியினுடைய எல்முருகன் 12 மணிக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் புதுக்கோட்டையில பத்திரிகையாளர் சந்திக்கிற போது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக ஆட்சியில் அமரும் அப்படின்னு சொல்றாரு. சார், தமிழ்நாடே கவனிக்கிற ஒரு விஷயம் அப்பதான் 2 மணி நேரம் முன்னாடி நடந்திருக்குது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக அமர்வார்னு வார்த்தையை முருகன் தவிர்க்கிறார், தவிர்த்தார். அதே நேரத்துல கட்சியினுடைய பிஜேபியினுடைய இன்னொரு முன்னணி தலைவர் மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் நாகர்கோயில பத்திரிகையாளர் சந்திக்கிற போது எடப்பாடி பழனிசாமியை இப்போது முதலமைச்சராக வேட்பாளராக அறிவித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற கருத்தை வெளிப்படையா சொல்றார். இது நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவுடன் பாஜக கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அப்போதான். அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அதாவது பிஜேபி எவ்வளவு பெரிய கட்சிங்கிறது முக்கியம் அல்ல, 3%க்கு கீழே தான் அதுக்கு வாக்கு சதவீதம், நிரூபிக்கப்பட்ட வாக்கு சதவீதம் இருக்கு, ஆதரவு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எந்த பிஜேபி, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பிஜேபி, எத்தகைய அரசியல் சாகசத்தையும் செய்ய துணிகிற பிஜேபி, செஞ்சு கொண்டிருக்கிற பிஜேபி, அந்த கட்சியை சார்ந்த சில பேர் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டதை, தேர்வு செய்யப்பட்டதை வரவேற்கல, வாழ்த்தல. இன்னைக்கு கருப்பு முருகானந்தம், வாணி சீனிவாசன் போன்ற தலைவர்களும் கூட அந்த பாயிண்டே தான் சொல்றாங்க. முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க அறிவிப்போங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தார்மீக உரிமை கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், அதிமுகவை விமர்சிப்பதுங்கிறது வேற, அதிமுக உரிமைகள் என்பது வேற. இது அந்த கட்சியுடைய உள்விவகாரம். கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற பெரிய கட்சி, தாங்கள் யாரை முதலமைச்சராக தேர்வு செய்யுங்கிறதுக்கு அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு. ஒருவேளை தேர்தல்லாம் முடிஞ்சு 120 சீட்டு 118 சீட்டு கிடைக்கல மெஜாரிட்டிக்கு, 90 சீட்டு தான் கிடைச்சிருக்குன்னா அப்ப கூட்டணி கட்சியினுடைய கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறும். போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோ தான். தேர்தலுக்கு முன்பாக அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற கட்சி, பெரிய கட்சி, தங்களில் யாரை முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பாருமோ அந்த கட்சியோட உள்விவகாரம். ஆனா இன்னைக்கு ஏன் பிஜேபி முக்கியத்துவம் பெறுதுன்னா, மத்தியில ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். எனக்கு கிடைத்த தகவல், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலே இங்க இருக்கிற ஒரு நபரை தொடர்பு கொண்டு பேசிய போது, இப்ப நடக்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க, இந்த காட்சிகள் மாறும்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எடப்பாடியுடைய தேர்வை முதல்ல பிஜேபி ரசிக்கல,
இந்த முடிவுக்கு பின்னால் அவர்கள் இல்ல அப்படிங்கறத மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதனுடைய விளைவு என்னவா இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தா பாக்கணும். எது வரைக்கும் பீகார் எலெக்ஷன்ல தான் இன்னைக்கு பிஜேபி முழு கவனம் இருக்கு. அவர்கள் எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த கூட்டணி உடைந்து பாஸ்வான் கட்சி வெளியில போயிடுச்சு. இந்த சூழல்களை சமாளிச்சு தேர்தல்களை நடத்தி முடித்து தேர்தல் முடிவுகள் நவம்பர் 10ஆம் தேதி வந்த பிறகு 2வது வார வாக்குல தான் அவங்க தமிழ்நாட்டு அரசியல்ல கால் பதிப்பாங்க, கண் வைப்பாங்க. இந்த அரசியல் காய் நகர்த்தல்களை இதுவரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த அமித்ஷா, மத்திய அமைச்சர் அமித்ஷா, இப்ப முழு உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார். அது ஒரு கூடுதல் காரணம். இதெல்லாம் முடிஞ்சு நவம்பர் மாசம் 2வது வாக்குல அவங்க வெளியில இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் ஒன்னொன்னே செய்ய ஆரம்பிக்கிற போதுதான் தினகரனை கூப்பிட்டு என்ன பேசினாங்கிறது வெளியில வரும். அதற்கு அடுத்த ஒரு வாரத்துல அமைச்சர்கள் ரெண்டு பேரும் ரகசியமா கூப்பிட்டு என்ன பேசினாங்கிறது வெளியில வரும். எடப்பாடி பழனிசாமி தேர்வை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்பதை நாம வெளிப்படையா புரிஞ்சுக்க முடியும். பாஜகவின் தலையீடும் விருப்பமும் இல்லாமல் எடப்பாடி அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார் முதலமைச்சர் வேட்பாளராங்கிறீங்க. சசிகலா அவர்கள் வருகை, தினகரன் இணைப்பு போன்ற விஷயங்களா நவம்பருக்கு பிறகு அதற்கான ஆரம்ப வேலைகள் தொடங்குங்கிறீங்க? ஆமா, சசிகலாவுடைய வருகை ஜனவரியில தான். பிஜேபி நவம்பருக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கவனம் செலுத்தக்கூடிய அவங்க கொஞ்சம் ஃப்ரீ மைண்டடா இருப்பாங்க. அதனால நவம்பருங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் இருக்கு, 3வது விஷயம், வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டாச்சு. இந்த அண்ணாதிமுக நிச்சயமா முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்ததும் வழிகாட்டுதல் குழு அமைத்ததும் நிச்சயமாக தற்காலிகமா ஒரு நிம்மதி பெருமூச்சை விட வச்சிருக்கும். அதை யாருமே மறுக்க முடியாது. ஒரு 4 வாரமாக இருந்து வந்த குழப்பம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு, தற்காலிகமாவது. ஏன் தற்காலிகம் சொல்றேன்னா, அந்த வழிகாட்டுதல் குழு அதிகாரம் என்னன்னு இன்னும் சொல்லல. பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின்படிதான் அதை அமைக்கணும்னு ஓபிஎஸ் கேட்டுக்கிட்டே இருந்தார். அதை முதலமைச்சர் இறங்கி வந்து அறிவிச்சிட்டார். ஆனால் அந்த பொதுக்குழு நடந்த உடனே இதை அறிவிச்சிருந்தா எடப்பாடி தரப்புல 6 பேர், ஓபிஎஸ் தரப்புல 5 பேர்னு 11 பேர் நியமிச்சு நேரம் வழிகாட்டுதல் நடத்தி இந்த கட்சி எப்படியோ போயிட்டு இருக்கோம். ஆனால் 3 ஆண்டுகள் கழிந்த பிறகும், நாங்கள் இணைஞ்சிட்டோம் சின்ன மருது பெரிய மருதுன்னு சொன்ன பிறகும், ராமர் லக்ஷ்மணன் சொன்ன பிறகும், 3 ஆண்டுகள் கடந்த பிறகும் இணைப்பு நடந்து இப்ப கூட ஓபிஎஸ் தரப்பில் 5 பேர், எடப்பாடி தரப்பில் 6 பேர், தரப்பு தரப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதே அதிமுகவின் பலவீனம் தான். அப்ப நீங்க டாக்டர் மைத்ரேயன் சொன்ன மாதிரி அணிகள் இணைஞ்சதை தவிர மனங்கள் இணையல, மனங்கள் இணையல. சார், நீங்க எடப்பாடி தன்னுடைய ஆதரவாளர் 6 பேர்னு பாக்குறாரு, ஓபிஎஸ் தன்னுடைய ஆதரவாளர் 5 பேர்னு பாக்குறாரு, அதிமுக சார்பாக நீங்க யாரையும் நியமிக்க மாட்டீங்களா சொல்லுங்க சார். கட்சிக்காக நீங்க யாரையும் நியமிக்க மாட்டீங்களா? தொண்டன் கேட்பானா கேட்க மாட்டானா? அவன் கேள்வியில் நியாயம் இருக்குங்கிறது தான் மூத்த தலைவர்கள். ஒரு தனிநபருக்கு இங்க 11 பேர் அறிவிக்கப்பட்டுல யாருக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் தகுதி இருக்கு, எல்லாரும் கௌரவமானவங்கதான். ஆனால் ஒரு சீனியாரிட்டி கட்சி நடைமுறை அப்படின்னு பாக்குற போது தம்பிதுரை எங்க குழுவுல கிடையாது, செங்கோட்டையன் கிடையாது. நான் ஒழுங்கு நடவடிக்கை குழுங்கிற 4 பேர் தான், 7 தான் நல்லா இருக்கிற போது கடந்த ஆட்சியின் போது கட்சியை வழிநடத்திட்டு போனாங்க எல்லா பஞ்சாயத்தையும் பண்ணி. அந்த 4 பேரில் ஒருவராக இருந்த நத்த விஸ்வநாதன் கிடையாது. ஓபிஎஸ் அணியில மிக மூத்த தலைவராக இருந்த செம்மலை கிடையாது. இரவோடு இரவாக தர்மயுத்தத்துக்கு வந்து ஆதரவு சொன்ன டாக்டர் மைத்ரேயன் கிடையாது. அன்வர் ராஜா கிடையாது. பிஜேபி மைத்ரேயன் ரொம்ப நாட்களாகவே அதிமுகவின் எந்த ஒரு பணிகளையும் பெரிய லெவல்ல அவர் கலந்துக்கிறது இல்ல. ஓபிஎஸ் என்கிற ஒரு பார்வை பாக்குற போது, ஓபிஎஸ் ஏன் தன்னுடைய ஆதரவாளர்களை இறந்தாங்கிட்ட போனோட பேசும்போது பேசுறேன், தன்னை நம்பி வந்தவர்களுக்கு அவர் எதுவும் செஞ்சதே கிடையாதுங்கிறதுக்கான நிரூபணம் தான் மைத்ரேயனுடைய ஒதுக்கீடு. நத்த விஸ்வநாதன் ஓபிஎஸ் அணியில இருந்தவர் தான், செம்மலை ஓபிஎஸ் நம்பி வந்தவர் தான். இவங்கல யாரையுமே அணியில சேர்க்க முடியலையே. ஒண்ணு, அவங்க மேல இவர் அவநம்பிக்கை வச்சிருந்திருக்கணும், அல்லது ஏதோ ஒரு நிர்பந்தத்துக்கு பணிஞ்சிருக்கணும். ஆக மொத்தம் உங்களுடைய ஆதரவாளரை நீங்க அடையாளப்படுத்தல. நத்த விஸ்வநாதன் நீங்க வேற ஓபிஎஸ் அணின்னு மட்டும் பார்க்க முடியாது. அவர் அதிமுகவினுடைய ஜெயலலிதா இருந்த போதே ஒழுங்கு நடவடிக்கை குழுல ஒரு ஆளா இருந்து கட்சியை நடத்திட்டு போனதுல 4 பேர்ல ஒருத்தர். தம்பிதுரை எவ்வளவு பெரிய சீனியர், செங்கோட்டன் இல்லாத எப்படி சார் ஒரு குழு அமைக்க முடியும் நீங்க சொல்லுங்க. ஒரு பெண், ஜெயலலிதா என்கிற அந்த பெண்மணிதான் 30 ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை வழிநடத்திட்டு போனார். பல்வேறு சோதனைகளுக்கு இடையில ஒரு பெண் வழிநடத்தி அந்த இயக்கத்துல 11 பேர்ல ஒரு பெண் கூட உங்களால நியமிக்க முடியல. ஆதி திராவிட சமூகம் மிக முக்கியமான சமூகம் பட்டியலினத்தவர்கள் அந்த கேட்டகரியில, அதுல ரெப்ரசேஷனே கிடையாது. ஏன்னா அவர் தோழ வந்தார் மாணிக்கத்தை, தன் அணியில அவருக்கு ஆதரவாளர் அவர் தான் இருக்கிறார். தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர், மாணிக்கத்துக்கு தகுதி இருக்கு, அதுக்குள்ள வரல. ஆனால் டாக்டர் வேணுகோபால் புறக்கணிக்க முடியாத நபர், ஜெயலலிதா காலத்திலிருந்து பல்வேறு குழுல கூட ஒரு உறுப்பினர். அவரை நீங்க நியமிக்க மாட்டீங்க. அதிமுகன்னு பார்வை பார்த்தா வேணுகோபாலை நியமிச்சிருப்பீங்க. ஓபிஎஸ் அணின்னு பாக்குறதுனாலதான் நீங்க அவர் மாணிக்கத்தை நியமிக்கிறீங்க. எடப்பாடிக்கு தலித்துக்கு நியமிக்கிறதுக்கு இடம் இல்ல. 6 பேர் அமைச்சர்கள் ஆயிட்டாங்க, வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. அப்போ இப்படி ஒரு பொதுவான பார்வை பார்த்து தங்களுடைய சுயநலங்களை தள்ளி வச்சுட்டு இந்த நியமனம் நடக்கல அப்படிங்கிற போது கட்சிக்காரன் ஒரு வித வெறுப்புல இருப்பான், ஒரு வித அதிருப்தியில இருப்பான். அமைச்சர்கள் உட்பட, மாவட்ட செயலர் உட்பட நான் சொல்றேன், அது இப்ப வெளியில வராது. டிசம்பர் மாசம் வரைக்கும் ஆக்டிவான கவர்மெண்ட் நீடிச்சுக்கிட்டு இருக்கும். டிசம்பருக்கு பிறகுதான் எந்த நேரமும் நோட்டிபிகேஷன், எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வரும். கவர்மெண்ட்ங்கிறது காபத்து அரசா தான் இருக்கும், கொள்கை முடிவு எடுக்க மாட்டாங்க, டெண்டர் நடக்காது. ஆனா இப்ப டெண்டர் எடுத்து வேலை நடத்திட்டு பில்லுக்காக காத்திருக்கிற ஆயிரக்கணக்கான கட்சி நிர்வாகிகள் இருக்கிற போது இப்ப அதிருப்தி வெளியில வராது. சோ டிசம்பர் மாசத்துக்கு அப்புறம் தங்களுடைய அதிருப்தி குரலை அவங்க வெளியில தள்ளுவாங்க. வழிகாட்டுதல் குழுக்கு என்ன அதிகாரம் டிஃபைன் பண்ணிட்டா அந்த எதிர்ப்பு சீக்கிரமாவே வரும். ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க இந்த குழுவுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொன்னாலும், வேட்பாளர்களை தேர்வு செய்யற அதிகாரம் இந்த குழுவுக்கு இருக்குன்னு சொன்னாலும்,
பிரச்சனை கண்டிப்பா வெடிக்கும். ஏன் தெரியுமா, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு யார் பரிந்துரைக்கணும், சோழவந்தார் மாணிக்கமும் மதுரை கோபாலகிருஷ்ணன் பரிந்துரைத்து செங்கோட்டையன் மேல தம்பிதுரை மேல அண்ணராஜா மேல நடவடிக்கை எடுப்பீங்களா? நான் தனி நபர்களை தனிப்பட்ட முறையில சொல்லல, சீனியாரிட்டி சொல்றேன். திண்டுக்கல் சீனிவாசனோட சீனியர்கள் புரியுதுங்களா, பொன்னையன் எங்க, வன்ருட்டி எங்க, அவ்வளவு வயசாயிடுச்சுன்னு சொல்லலாம், ஆனாலும் அனுபவம் தான் இந்த வழிகாட்டுதல் குழுக்கு தேவை. வழிகாட்டுதல் குழுவுக்கு முதல் தேவையே அனுபவம் தான் சார், அணிகள் கிடையாது, தனிப்பட்ட சுயலாபம் கிடையாது. கட்சி நல்லா இருக்கணும்னா அவருடைய அனுபவத்தை கொண்டு வந்து கட்சியை வழிநடத்திட்டு போகணும். ஸ்டியரிங் கமிட்டி வழிகாட்டுதல் குழுனா அனுபவம் மிக்கவர்கள் அதுல சில பேர் இருக்கணும். திண்டுக்கல் சீனிவாசனோட சீனியர்கள் பல பேர் இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த வழிகாட்டுதல் குழுவில் இருக்கிற இந்த அதிருப்திகள் எல்லாம் டிசம்பர்ல வெளிவருகிற போதுதான் இத்தனை திரட்டுகளை தாண்டி எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளராக நீடிக்கிறாரா நம்ம பார்க்கணும்னு நான் சொன்னேன். பிஜேபிங்கிறது ஒரு திரட்டு தான், அவர்கள் என்ன செயல்திட்டம் வச்சிருக்காங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். மற்ற இரண்டு ஓபிஎஸும் கூடவே இருக்கிறார், எப்ப காலம் வருவார்னு தெரியாது. இந்த அதிருப்திகள் எந்த அளவுக்கு வெடிக்கும், அப்போ சீட்டை தீர்மானிக்கிற அதிகாரம் வழிகாட்டுதல் குழு இருக்குதுன்னு சொன்னா செங்கோட்டையனுக்கு சீட்டு கொடுக்கலாமா வேணாமா, அன்வர் ராஜாக்கு சீட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு மாணிக்கம் கோபாலகிருஷ்ணன் மோகன் போன்ற ஜூனியர்கள் இருக்கிற குழு தீர்மானிக்கலாமா? இவ்வளவு யோசிச்சீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சரா சேலத்துல சீனியரா இருக்க செம்மலை ஏத்துக்கிட்டாரு, செங்கோட்டையன் ஏத்துக்கிட்டாரு, தம்பிதுரை ஏத்துக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியா அவருக்கு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஜூனியர் தானே சார், செம்மலை செங்கோட்டையன் தம்பிதுரை இவங்களுக்கு எல்லாம் சேலம் மாவட்டத்திலேயே அவங்க பெரிய ஆட்கள்ல. அந்த எடப்பாடி பழனிசாமி அரசியலுக்கு அழைச்சிட்டு வந்ததே செங்கோட்டையன் தான், அவ்வளவு பெரிய சீனியர் வழிநாட்டுக்குள்ள நியமிக்க மாட்டீங்க. நான் பாயிண்ட் அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன், நீங்க எல்லாரும் சேர்ந்து கைதட்டிதான் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சிட்டீங்க, அது அதிமுகவின் உரிமை. சீனியாரிட்டி அடிபட்டு போச்சேங்கிறேன், செங்கோட்டையன் வழிமுழிஞ்ச பேர் சீனியாரிட்டி அடிபட்டு போச்சே, சேலத்துல பெரிய ஆளு செம்மல. நான் சொல்றேன், முதலமைச்சர் வேட்பாளர் என்பவர் ஒருவர் தான், நல்லா கவனிங்க. அது தனக்கு கீழானவர் வந்துட்டாரே, தான் அரசியலுக்கு அழைச்சிட்டவர் வந்துட்டாருன்னு செங்கோட்டையனுடைய கவலை சசிகலா அவரை கூவத்தூர்ல தேர்ந்தெடுத்த போதே வந்திருக்கோம், ஆனா செங்கோட்டையன் காமிச்சுக்கல. அது ஒரு தேர்வு ஒரு பதவி, ஆனால் அந்த தேர்வை தள்ளிட்டு அவங்களுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்க அந்த இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் ஒருங்கிணைப்பாளருக்கும் வழிகாட்டுறதுக்காக ஒரு குழு அமைக்கிற போது 11 பேர் கொண்ட குழு அமைக்கிற கூட அந்த 11 பேர்ல கூட இடம் இல்லைன்னா செங்கோட்டையனும் செம்மலை வருத்தப்படுவாங்களா மாட்டாங்களா சொல்லுங்க. இதைத்தான் நான் சொன்னேன், இது வெளியே தெரிஞ்ச அதிருப்திகள், வெளியே தெரியாம இன்னும் எவ்வளவோ இருக்கு. இதையெல்லாம் தாண்டி எடப்பாடி எவ்வளவு தூரம் ஏப்ரல் மாசம் வரைக்கும் தாக்கு பிடிக்கிறாருன்னு பாக்கணும். ஏன்னா 7 அரசியல்ல மிகப்பெரிய காலம், 6 மாதம் 7 மாதம் என்பது எவ்வளவோ நடக்கும், என்ன நடக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல நீங்க சொன்ன இந்த அதிருப்திகள் செங்கோட்டையன் செம்மலையாக இருக்கட்டும், தென் மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அதுல புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க, கடைமடை பகுதியை சேர்ந்தவங்க அந்த வழிகாட்டுக்குள்ள நிறைய பேர் அந்த மாதிரி கடைமடை பகுதியும் தென் தமிழகமும் அதிகமா புறக்கணிக்கப்பட்டிருக்குங்கிற விமர்சனங்களா வருது. இந்த விமர்சனங்கள்லாம் சசிகலா அவர்கள் வருகைக்கு பிறகு சசிகலாவுக்கு சாதகமா அமையும் அல்லது அவருடைய தலைமைக்கு இது வழிவகுக்கும்ங்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இன்னும் இதுவரையும் கிடைக்கலையே. எந்த முகாந்திரம், அதுதான் சார் முகாந்திரம், தற்போது இருக்கிற தலைமை மீது அதிருப்தியில் இருப்பவர்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கல, என்ன செய்யறன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தவிப்பை வெளிப்படுத்தணும்னு விரும்பினால் கூட ஆட்சி தொடர்கிறது என்கிற மிகப்பெரிய தடை அவர்கள் முன்னால் நிக்குது. அதனால டிசம்பர் வரைக்கும் அவங்க மௌனமா தான் இருப்பாங்க. ஜனவரி தொடங்கிடுச்சுன்னா சசிகலா அவருடைய வருகை நாள் நெருங்கிடும் சட்டப்பூர்வமாக. ஒருவேளை ஏதாவது நடந்த சலுகைகள் அவருக்கு அளிக்கப்பட்டால் எந்த நேரமும் அவர் வெளியில வரலாம் ஜனவரிக்கு முன்னாடி. நான் அதிகபட்சத்தை எடுத்துக்கிறேன், சட்டப்பூர்வமாக மோடியே நினைத்தாலும், சில பேர் சொல்றாங்க அவர் உள்ளேதான் இருப்பார் வெளியே வரமாட்டாங்க, மோடியே நினைத்தாலும் அந்த சிறையில் வைக்க அதிகாரம் கிடையாது. நீங்க புது வழக்கு போடுங்க, புதுசா போடுங்க, சென்னையிலோ டெல்லியிலோ கொண்டு வைங்க, 14 அவர் வெளியே வரப்போற. இந்த வழக்கில் ஜனவரி 27 பிறகு ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா சிறையில வைக்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, சட்டப்பூர்வமாக அவர் வெளியில வரதான் போறார். அப்படி அவர் வருகிற போது இந்த அதிருப்தியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்குது, சுயநலமா இவங்க நடந்துக்கிறாங்க, கட்சி பார்வை பார்க்க மாட்டாங்க, ஒரு வலுமையான தலைவர் ஆளுமை மிக்க நமக்கு தலைவர் நமக்கு தேவைன்னு நினைக்கிற போது சசிகலாவுடைய வருகை அவர்களுக்கு ஒரு இபிஎஸ் மீதான ஓபிஎஸ் தரப்பினரின் அதிருப்தி சசிகலாவுக்கு மடை மாறுமா, அதுதான் கேட்கிறேன். ஓபிஎஸ் தரப்பினுடைய அதிருப்தி சசிகலாவுக்கு மாறுமா? இல்ல சார், நீங்க அப்படியே நேரடியா இந்த கோடு போட்டு வாக்கியால திருப்புற வேலை இல்ல. அது அதிருப்தியில் இருக்கிற ஒருத்தருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிக்கிற ஒருத்தருக்கு சிலருக்கு பலருக்கு ஒரு ஆளுமை மிக்க ஒரு தலைவருடைய வரவு, அவருக்கு பின்னால் இருக்கிற தினகரன் என்கிற இன்னொரு ஆளுமையும் இருக்கிற போது தேர்தலும் நெருங்குகிற போது பார்வை மாறுபடும். காலம்தான் சார் உடனே மாத்தணும், அவங்களுக்கு ஏற்கனவே இதே வார்த்தையை சொன்னேன். தினகரனை உள்ள போட்ட பிஜேபி தான் இன்னைக்கு அழைச்சி பேசுறாங்கனாலே அவர்களே தங்களுடைய பார்வையை சித்தாந்தத்தை அந்த நோக்கத்தை அரசியல் பயணத்தை அதனுடைய எல்லைய திசைய மாத்திக்கிறாங்கன்னு சார் நான் பாப்பேன். அது எல்லாருக்கும் பொருந்தும், பிஜேபிக்கும் பொருந்தும், அதிமுக முக்கியஸ்தர்களுக்கும் பொருந்தும், தொண்டர்களுக்கும் பொருந்தும். சோ அந்த சூழல் அதை தீர்மானிக்கும். எவ்வளவு பேர் இங்க இருந்து அங்கே போவாங்க, இங்க இருந்தா அப்படி எல்லாம் நீங்க டைரக்ஷன் எல்லாம் நீங்க வரைய படம் போட முடியாது. நீங்க யூகந்தான், அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அவர்களுக்கு ஒரு ஒரு ரூம் கிடைக்குது. சோ இங்க போய் ஷெல்டர் மாதிரி நமக்கு ஒண்ணு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு ஒரு தைரியம்,
அது முடிவை எளிதாக எடுக்க வைக்க விரைவாக எடுக்க வைக்கிறதுக்கு அந்த வருகை பயன்படும் நான் சொன்னேன். இந்த நேரத்துல அதிமுகவினுடைய கூட்டணி கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னைக்கு நேற்று நடந்தது நிஜம், இன்று நடந்தது நிஜமானு தெரியல, நாளை என்ன வேணாலும் அப்படியே அதோ ஒரு பிலாசபிக்கலா தத்துவார்த்த ரீதியா ஏதோ ஒரு ஒரு ஏடிஎம்கேவினுடைய சினாரியாவை ஒரு என்ன சொல்றது ஒரு லைட்டா கிண்டல் பண்றாரா என்ன நமக்கு சரியா தெரியல. ஏன்னா அவர் சூசகமா தான் ஏதோ போட்டிருக்காரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது பாமக நிறுவனருடைய கருத்தை? ஏன்னா பிஜேபி தங்களுடைய கருத்தை எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்வை வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வானதி சீனிவாசன் கருப்பு முருகானந்தம் போன்றவங்க எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்க தான் அறிவிப்போம்னு சொன்னது, பொன்னார் வந்து எடப்பாடியை இப்போது அறிவித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னது, எல் முருகன் அதிமுக ஆட்சி அமைக்குன்னு சொல்லிட்டு அதுல அதிமுகவுடைய தேர்வான எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்ல மறுத்தது அல்லது மறந்தது அல்லது தவிர்த்தது, இதெல்லாம் பிஜேபியினுடைய பாணி. ஒரு வகையில எடப்பாடி பழனிசாமியுடைய தேர்வில் எங்கள் சம்மதத்தோடு நடக்கல, எங்களுக்கு முழு சம்மதம் இல்லை அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம டிஃபைன் பண்ணி எடுத்துக்கிடலாம். ராமதாசனுடைய பார்வை நீங்க முதலமைச்சர் தேர்வா தான் எடுத்துக்கிடணும். அத அவர் வாழ்த்து சொன்னாருங்கிறது வேற, எடப்பாடியை கூப்பிட்டு ஒரு போன்ல வாழ்த்து சொல்லியிருக்கிறார், அதுக்கு எடப்பாடி நன்றியும் சொல்லியிருக்கிறார். ஆனால் நேற்று நடந்தது நிஜம், இன்னைக்கு நடக்கிற நிஜமானு தெரியாதுன்ற வார்த்தையை ராமதாஸ் பயன்படுத்தினால் ஏற்கனவே அவர் கொஞ்சம் நக்கல் கலந்துதான் ட்விட்டரை போடுவார், அரசியல் நிகழ்வுகளோட தொடர்புப்படித்தான் தன்னுடைய கருத்துக்களை மறைமுகமா வெளிப்படுத்துவார். நான் பாக்குற பார்வை அவரும் ஏன்னா எடப்பாடியை விட சிறந்த முதலமைச்சராக அன்புமணி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இருப்பார்னு சொன்னவர் தான் ராமதாஸ். தங்களுடைய கட்சி கூட்டங்கள்ல செயற்குழு பொதுக்குழு கூட்டங்கள்ல அன்புமணி ராமதாஸ் மிகச்சிறந்த முதலமைச்சராக இருப்பார் எடப்பாடியை விட அப்படிங்கிற கருத்தை சொன்ன ராமதாஸ் இந்த ட்விட்டரையும் எடப்பாடி மனதில் வச்சுதான் போட்டிருப்பார் நான் பாக்குறேன். அதனாலதான் சொன்னேன் 6 மாசத்துல இன்னும் என்ன வேணாலும் நடக்கும் சார் அரசியல்ல, பொறுத்திருந்து பாருங்க. இப்ப முதலமைச்சருக்கு எதிரான அதிருப்தி குரல்கள் கட்சிக்குள்ளும் கூட்டணி கட்சிக்குள்ளும் பாரதிய ஜனதாக்குள்ளும் இருக்கிறத நீங்க சில உதாரணங்களோட தரவுகளோட நீங்க சொல்றீங்க. இது அடிப்படையில் யாருக்கு சாதகமா அமையும், சசிகலா தலைமைக்கா அல்லது பாரதிய ஜனதாவிற்கா? இல்ல சார், நீங்க தனிப்பட்ட முறையில சாதகம் பாதகம் பார்க்க முடியாது. ஒட்டுமொத்தமா ஒரு வரையில சொன்னா அதிமுகவுக்கு சங்கடம் ஏற்படுத்தும் ஒற்றை வரையில இப்ப சொல்லலாம். ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு பெரிய கட்சிய பிஜேபி இப்படி எல்லாம் நக்கல் அடிக்க முடியாது, அவமானப்படுத்த கூடாது. கூட்டணி தொடருதுன்னு சொல்றாரு, கூட்டணிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலோட முடிஞ்சு போச்சு, சட்டமன்ற தேர்தலுக்கு தான், அது திமுகவோடு இருக்கலாம் மாற்றணியாக இருக்கலாம்னு ஒரு முக்கியமான தலைவர் சொல்றாருன்னா நீங்க அதிமுக என்கிற கூட்டணிக்கு தலைமை தாங்குற கட்சியை உரசி பாக்குறீங்கன்னு அர்த்தம், அவமானப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். இது அதிமுக தான் சங்கடம், மற்றவங்க யாருக்கு பலம் பலவீனம் இப்ப நீங்க அதை தாண்டி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒற்றை வரியில் தீர்மானமாக சொல்லலாம், இது அதிமுகவை சூடேற்றுகிற வேலை. அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாரதிய ஜனதா அமைச்சரவையில் பங்கு கேட்கிறது. பாமகவும் இந்த சூழலை பயன்படுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் நாம் ஏதேனும் அதில் ஏதேனும் நமக்கு எதுவும் சாதகம் இருக்குமான்னு அவங்க பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் அமைச்சரவை என்பது ஒரு கூட்டு அமைச்சரவை, பாரதிய ஜனதாவை உள்ளடக்கிய அமைச்சரவை, கூட்டணி கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு அமைச்சரவை அப்படிங்கிற தோண்டியில அந்த அரசியல் பயணம் நகருமா, அப்படிக்கான வாய்ப்பு இருக்கா? அதை இப்பவே பேசுறதுக்கான சூழல் என்ன கணியல, இப்ப பேசினா அதை விட நகைச்சுவை. பாஜக அப்படி ஒரு கோரிக்கையை வச்சுட்டாங்களே 60 சீட்டு அமைச்சரவையில் இருக்கலாம், நான் மறுக்கல, தேமுதிகவுக்கு அந்த ஆசை இருக்கலாம், கூட்டணி அமைச்சரவையில் நாங்களும் அங்கம் பெறுவோம், நாங்கள் சொல்வோர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ற உரிமை எல்லாருக்கும் இருக்கலாம். அது அந்த நேரத்துல அந்த கட்சிகள் தங்களுடைய இருப்பை காட்டிக்கொள்ள, தங்களுடைய இருக்கிற செல்வாக்கை உறுதிப்படுத்தி எதிராளிக்கு அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிற கட்சிகளுக்கு எடுத்து சொல்ல இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. நான் மறுக்கல, அது அந்த கட்சியினுடைய உரிமை. நான் என்ன சொல்றேன், இன்னும் 6 மாசம் இருக்கு சார், தேர்தல் களம் ரெடியாக இருக்க இன்னும் 4 மாசம் இருக்கு. அந்த நேரத்துல இதை பத்தி பேசணுமே தவிர கூட்டணி தொடருதா தொடரலையானே தெரியாத போது உங்க அமைச்சர்களை நாங்க அங்க வைப்போம்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? கூட்டணி அமைச்சர்ல இடம்பெறுவோம்னு சொல்லிக்கிட்டு அந்த கூட்டணியே என்ன உறுதியாகலன்னு பொட்டார் சொல்றாரு, கூட்டணி தொடருதுன்னு சொல்ற எல் முருகன் அந்த முதலமைச்சர் வேட்பாளர் பெயரையே சொல்ல மறுக்கிறாரு. இதையெல்லாம் கவனிக்க தவறிட்டு அமைச்சரவையில இடம் கிடைக்குமா கிடைக்காதாது, நியாயமா சரியா அப்படிலாம் தவறான்னு நம்ம விவாதிக்கிறதுல பொருத்தமற்றதா இருக்கு. இந்த நேரத்தை சொல்றேன், இன்னும் நம்ம 3 மாசம் கழிச்சு இதை பத்தி பேசலாம், ஜனவரி பிப்ரவரியில பேசினோம்னா அது கொஞ்சம் பொருத்தமா இருக்கு. ஓ, எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க, இவங்க இந்த கட்சி இந்த அணியில இருக்கு, இந்த கட்சி இந்த அணியில இருக்கு, அப்ப இந்த கட்சி தான் அமைச்சரவை இடம்பெறுவது எதிர்பார்ப்பது நியாயமா இல்ல ஓவரா பேராசப்படுறாங்களா அப்படிங்கிற நம்ம அந்த நேரத்துலதான் தீர்மானிக்கணும். இப்ப அணிகளை என்ன முடிவாகலையே, கூட்டணி தொடர்றதா சொல்லிட்டு இவ்வளவு குழப்பம் இருக்கிற போது அமைச்சரவையில் அங்கம் வகிப்பதை பத்தி இப்போது பேசுவது பொருத்தமற்றதா இருக்கும். இல்ல, அணிகள் உறுதியாகலைங்கிறத திமுக அணியிலும் அதிமுக அணியிலும் கூட இடமாற்றங்கள் நடைபெறலாங்கிற அந்த துணியில சொல்றீங்க, அப்படிதானே? ஆமா, துரைமுருகனே அந்த வார்த்தையை சொன்னார், அவர் சொன்ன விதம் தான் நக்கல் கலந்தது நையாண்டி கலந்ததை தவிர துரைமுருகன் சொன்ன கோர் பாயிண்ட் கரெக்ட்.
சீட் பேரங்கள் சீட்டு யார் யாருக்கு எத்தனை இடம்னு அறிவிச்சு அதை சொல்ற போது அது சிலருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், சிலருக்கு கோபத்தை வரவழைக்கும். அந்த கோபத்தினாலேயே அந்த அணியை விட்டெல்லாம் சில பேர் வெளியே போவாங்க. அதனால சொன்னேன், தேர்தல் நெருங்குகிற போது அந்த களம் தயாராகிற போதுதான் யார் யார் எந்த அணியில இருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த அணிகளுடைய இறுதி வடிவத்தை பார்த்துதான் யாருக்கு யாருக்கு இடையில பிரதான போட்டியா இருக்கும், யார் ரெண்டாவது வருவா, யார் ஆட்சி பிடிப்பா அப்படின்னு யூகம் பண்றது கூட அதுதான் பொருத்தமான நேரமா இருக்கும். நீங்கள் சொல்வதன் அடிப்படையில் பார்த்தால் தற்போது வெளியில் தெரிந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்கின்ற இந்த கருத்து ஏற்றுக்கொண்டது போன்ற இந்த தோற்றம் எல்லாம் 3 மாதத்தில் மாறும் அப்படிங்கறதா உங்களுடைய நேர்காணலுடைய மைய சாராம்சமா நான் புரிஞ்சுக்கிறேன். மாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். மாற வாய்ப்பு இருக்கு. இதே சினாரியோ நீடிக்காது, நீடிக்க வாய்ப்பு இல்ல, மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, ஏன்னா பிஜேபியினுடைய வார்த்தைகள், எந்த பிஜேபி மத்தியில் சர்வ அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிற பிஜேபி அரசியல் சாகசங்களை, அரசியல் சித்து விளையாட்டுகளை கூச்சமே இல்லாமல் தாங்கள் விரும்பியபடி அமல்படுத்தி பார்க்கிற பிஜேபி வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை நான் சாதாரணமா எடுத்துக்க மாட்டேன். நவம்பர் 2வது வாரத்திற்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கவனம் செலுத்தும் பிஜேபின்னு நான் சொன்னேன். முதலமைச்சர் வேட்பாளராக அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்த அதே அக்டோபர் 7ஆம் தேதி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை நம்ம புறந்தள்ள முடியாது ஜீவா. அன்னைக்கு நடந்தது என்ன தெரியுமா? ஜெயலலிதாவின் அடையாளம் போயஸ் கார்டன் இல்லம், அவருடைய கூடுதல் அடையாளங்கள் சிறுதாவூர் பங்களாவும் கொடநாடு எஸ்டேட்டும், அந்த 2 சொத்துக்களையும் முடக்கிறோம் அப்படின்னு வருமான வரித்துறை அங்கே நோட்டீஸ் ஒட்டிட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பினாங்க. அடுத்த நாள் ஊடகங்கள் எல்லாமே தலைப்பு என்ன போட்டாங்க, சசிகலாவுக்கு சொந்தமான 2000 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம்னு போட்டாங்க. அது தவறு, உண்மைக்கு மாறானது. என்ன தெரியுமா முதல் ஸ்டெப்? அதை 2 விதமா பார்க்கணும். ஒன்னு, அந்த 2 சொத்துக்களையும் சசிகலாவுடைய பங்கு அதிகபட்சம் 50% தான், மீதி 50% ஜெயலலிதாவுக்கு சொந்தமானது, அவருடைய பெயரிலேயே இருக்கு. அப்படின்னா வருமான வரித்துறை அன்னைக்கு சொன்ன கணக்குப்படி, ஊடகங்கள் போட்ட தலைப்பின்படி ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள் இந்த கணக்குப்படி 1000 கோடி, இன்னொரு 50%, சரிங்களா? எந்த 1000 கோடி, எந்த ஜெயலலிதா? ஆர்கே நகர் தேர்தல்ல, பொது தேர்தலில், 2016 பொது தேர்தலில் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிட்ட போது தான் தாக்கல் செய்த வேட்புமனையில் அவர் குறிப்பிட்ட சொத்து மதிப்பு 118 கோடி, எனக்கு இருக்கிற சொத்தே 118 கோடி தான் சொன்ன ஜெயலலிதாவுக்கு குறைந்தபட்ச 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு மத்தியில் ஆளுகிற பிஜேபி நிர்வாகத்தின் கீழ் வருகிற நிதித்துறையை சார்ந்த வருமான வரித்துறை வெளி உலகத்துக்கு சொல்லுது. ஊடகங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு தலைப்பு போட்டிருக்கலாம், அது ஜெயலலிதாவின் சொத்து 50%. இது முதல் பார்வை. இன்னொரு பார்வை என்ன தெரியுமா? அந்த நோட்டீஸ்ல என்ன தெரியுமா கொடுத்திருக்காங்க? இனிமேல் எல்லாருக்கும் வெளியே வரப்போகுது, நான் அதை பார்த்துட்டதுனால, அதை தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். இந்த சட்ட நடவடிக்கையை நாங்கள் ஏன் எடுக்கிறோம்னா, குன்ஹா தீர்ப்பின் அடிப்படையில் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஜெயலலிதா, அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தாலும் உறுதிப்படுத்தப்பட்டது, அதன் தொடர்ச்சியாக இந்த சட்ட நடவடிக்கையை மேற்கொள்கிறோம் சொல்றாங்க. இது சட்டத்துக்கு புறம்பானது. ஏன் தெரியுமா? ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் குற்றவாளிகள் என்ற தீர்ப்பு வந்த பிறகு ஒரு தனிநபரும் கர்நாடக அரசும் போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு விளக்கம் கேட்டாங்க. ஜெயலலிதா மறைந்து விட்டாரு, அவர் கட்டணும்னு தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்க 100 கோடி ரூபாய் அபராதத்தை யார் கட்டுவது, எப்படி வசூலிப்பது, அதற்கான நடைமுறையை சொல்லுங்கன்னு கேட்ட போது நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா? குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்ட ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அவரை மையப்படுத்தி அல்லது அவர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை தொடர முடியாது, எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதனால் ஜெயலலிதாவை இந்த வழக்கில் இருந்தே நாங்க விடுவிக்கிறோங்கிற மாதிரி விடுவிச்சாங்க. அபராதம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கவனிங்க, இந்த தீர்ப்பை சொன்னது தண்டனை அளித்த அதே பெஞ்ச் தான், அதே உச்ச நீதிமன்றம் இந்த தீர்ப்பை சொல்லிச்சு. சோ ஜெயன மறைந்த ஒருவருக்கு தன் தரப்பு நியாயத்தை எடுத்து சொல்ல வாய்ப்பு இல்லைங்கிற அந்த தாத்பரியத்தை உணர்ந்துதான் மறைந்தவர்கள் மீது எந்த சட்ட நடவடிக்கை எவ்வளவு பெரிய குற்றமா இருந்தாலும் எடுக்க மாட்டா, கை விட்டுருவாங்க. ஆனால் இன்னைக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் என்ன தெரியுமா? பினாமி ஆக்ட்ல இந்த நடவடிக்கை எடுக்கிறோங்கிறாங்க. பினாமி ஆக்ட்னா என்ன தெரியுமா? ஜெயலலிதாவின் சொத்து தான் இது. சிறுதாவூர் பங்களாவும் கொடநாடு எஸ்டேட்டும் ஜெயலலிதாவின் சொத்துக்கள், ஒட்டுமொத்த 2000 கோடி சொத்தும் ஜெயலலிதாவுடைய சொத்துக்கள். அந்த ஜெயலலிதாவுக்கு நீங்கள் பினாமியாக இருக்கிறீர்கள் என்பதால் உங்களை வழக்கில் சேர்த்து இந்த சொத்தை முடக்குகிறோம். இதுதான் நோட்டீஸ்ல இருக்க வாசகம். அப்ப பிஜேபியுடைய நோக்கம் என்ன? ஜெயலலிதாவை அவமானப்படுத்துகிறீர்கள், சட்டத்துக்கு புறம்பாக நடந்து கொண்டு அவமானப்படுத்துகிறீர்கள். எந்த ஜெயலலிதாவை? அந்த ஜெயலலிதாவை வழிகாட்டியாக தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற அதிமுகவோட உறவு தொடர்கிறது என்று ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டு அந்த ஜெயலலிதாவை நீங்க அவமானப்படுத்துறீங்க. அதிமுக அது ஏதோ சசிகலாவுக்கு எதிரான நடவடிக்கைன்னு பாக்குறாங்க. தொலைக்காட்சி விவாதங்களிலே சசிகலாவுக்கு எதிராக தான் அது பேசப்படுது. அது தவறான தகவல். நாளை கோர்ட்ல வழக்கு வர்றப்போ தெரியும் சார், அந்த நோட்டீஸை படிச்சு பாருங்க. இன்னும் 2 நாள்ல சமூக வலைதளங்கள்ல வரும். பினாமி ஆக்ட்ல நாங்க முடக்கிறோம்னு சொன்னாலே பினாமி தான் சசிகலா, ஒரிஜினல் ஓனர் யாரு? ஜெயலலிதா. அதனாலதான் நீங்க தீபாவுக்கு தீபக்குக்கும் ஜெயலலிதாவின் சட்டப்பூர்வமான வாரிசுகளான 2 பேருக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்புறீங்க. அப்ப இது என்ன பண்றீங்க? ஜெயலலிதாவை நீங்க அவமானப்படுத்துறீங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சுட்டு ஓட்டு கேட்க போக போறாரு, எனக்கு வாக்களிங்கன்னு கேட்க மாட்டார் சார்.
அம்மாவின் ஆட்சி தொடர வேண்டுமானால் மூன்றாவது முறையாக தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் எனக்கு வாக்களிக்கதான் கேட்பார். அந்த அம்மாவை ஜெயலலிதாவை அவமானப்படுத்துறாங்க. எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ் கட்சிக்கு தலைமையாங்கிற ஓபிஎஸ் இதை பத்தி எதிர்த்து கேள்வி கேட்க தயங்கினால் இது சசிகலா விவகாரம் என்று தவறாக நினைத்துக் கொண்டு நீங்கள் ஒதுங்கி போனால் அதிமுக தொண்டர்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். இல்ல, இப்போது வரையும் பாரதிய ஜனதா சசிகலாவை கார்னர் பண்றாங்க, அவங்கள தொடர்ந்து முடக்குறாங்கன்னு தானே பிரச்சாரம் வெளியே வருது. இப்போது பிரச்சாரம் அது நீங்க சட்ட ரீதியா அதை அணுகணும். இதுவரைக்கும் நடந்தது அந்த 1200 கோடி ரூபாயை ஒட்டு மொத்தமா சொல்லி சசிகலாவுக்கு எதிராக வழக்கு நடந்தது தனி. சிறுதாவூர் பங்களாவையும் கொடநாடு எஸ்டேட்டையும் சீல் வச்சது தனி. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை பினாமி ஆக்ட்ல அட்டாச் பண்றாங்க. பினாமி ஆக்ட்னு சொன்னாலே யாருக்கு பினாமி சசிகலான்னு இருக்கு? யாருக்காக சசிகலா சிலுவை சுமக்கிறார்? பதில் சொல்லுங்க. இது அரசியலர்களை விவாதமா ஆகுமா ஆகாதா? அப்ப இந்த விவாதம் வருவதை பிஜேபி விரும்புகிறதா? அதிமுகவை அவமானப்படுத்த விரும்புகிறதா? 2G வழக்கு தினசரி நடத்தணும்னு ஒரு தீர்ப்பை வாங்கி டெய்லி நடந்துகிட்டு இருக்கு விசாரணை, மேல்முறையீட்டு வழக்கு. அப்ப திமுக அப்ப ஆரம்ப காலத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கழகங்கள் இல்லாத தமிழகம், அதை நோக்கி பிஜேபி தன்னுடைய அதிகாரத்தை மறைமுகமாக செலுத்தி அந்த பயணத்தை தொடர்கிறதா இருக்கிற கேள்வி எல்லாம் வருது. என்ன இன்னும் சில காட்சிகள் தெளிவாகட்டும், வரப்போற நாட்கள்ல தெளிவாகும், நம்ம அதன் பிறகு விரிவா விவாதிக்கலாம். கண்டிப்பா உங்களுடைய பரபரப்பான அலுவலர்களுக்கு மத்தியில தொடர்ச்சியா அரசியல் மாற்றங்களுக்கு பின்னால் உள்ள என்னென்ன பார்வைகள் இருக்கு, ஒவ்வொரு நகர்வையும் என்ன அரசியல் பார்வையோட பார்க்கணுங்கிற உங்களுடைய வித்தியாசமான கோணத்தை நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.